ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. தாய்லாண்ட் ட்ராமா பார்த்துட்ருக்கோம். கண்டினியூ பார்க்குறதுக்கு முன்னாடி கடைசி அதோட பார்த்துருந்தோம்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் தான் அதை ஃபியூச்சர் ப்ரெசிடென்ட்டு, பியூட்டி, லலைத்து இங்கே தான் ஒர்க்கரோட ஒர்க்கராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நோட்டீஸ் அடித்து பாயலோட ஒரு அசிஸ்டண்ட்டு ஒட்டிடுறான். இது ஒரு பழைய டெக்னிக் தான், ஒர்க் அவுட் ஆகும்னு பாயல்கிட்டையும் சொல்கிறான். அவங்க நினச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. ஈவன் ஆண்டி சூக்கு கூட தெரிஞ்சிருது. எல்லாரும் ஹீரோயினை பயம் கலந்த மரியாதையோட பார்க்க இதுக்கப்புறம் நடந்து அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாம். நம்ம ஹீரோயினுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இது பாயலுக்கு தெரிய வர்றப்போ சிக்குனா, இதுக்கப்புறம் இவளால் இதுவும் தப்பிக்கவே முடியாது. எதை சொல்லி ஏமாத்துவா? இவளால் இங்கே ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ண முடியலன்னா அவ்வளோதான், இவன் நெக்ஸ்ட் ப்ரெசிடென்ட் ஆகவே மாட்டான். ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு இந்த கம்பெனி பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சந்தோஷம். எவன்லேருந்து பார்க்குற அம்மாவுக்கும் அதே டவுட்டு தான், இதை என் பொண்ணு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிறப்போ காலினிஜல் சொல்கிறாங்க, இதெல்லாம் சாதாரணம், மனுஷ வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும், எல்லாம் ஒரே மாதிரி போயிட்டுருக்காது, இதாவது தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது அரசல் பொருசில் தெரியல, இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சொல்லி மறைக்கிறதுக்கு எல்லாருக்கும் பகிரங்கமாக தெரிஞ்சு போச்சு. அதனால் அங்கே இருக்கிற மைக் எடுத்து எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இதை பாருங்கள், இந்த மாதிரி நான் இதுக்காக தான் வந்து இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் நான் உங்களோட இருந்தேன், உங்கள் கஷ்ட நஷ்டமும் எனக்கு தெரியும், இந்த கம்பெனியோட வேல்யூ என்னன்னு தெரியும், ஆக்சுவலி இந்த கம்பெனியில் என்ன தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலேருந்து அடிமட்ட இடத்துலேருந்து நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். நீங்கள் எதுக்காகவும் வந்து நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம், நான் உங்கள் யாரும் வேலையை விட்டு தூக்க மாட்டேன், நீங்கள் எங்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிங்க அப்படி பிஹேவ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நான் வெஞ்சன்ஸ் வச்சுக்க மாட்டேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஆன்டி சூவுக்கு பயம் கிடையாது, ஏன்னா அவங்க ஹீரோயின் கிட்ட நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் ஐயோ, முதலாளி பொண்ணை நம்ம ஒரு சாதாரண நம்ம கூட வேலை செய்கிற பொண்ணை நினச்சிட்டோமே அப்படிங்கிற பயம் இருக்குது. முக்கியமாக ஹீரோயினை புள்ளி பண்ணவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பட் அவங்கக்கிட்டையும் ஹீரோயின் வந்து பெருந்தன்மை தான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா என் முன்னாடி ரொம்ப ஸ்வீட்டாக பேசிட்டு என்னை ப்ரைஸ் பண்ணிவிட்டு நான் இல்லாத சமயத்தில் என்னை பற்றி திட்டினேன், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸையே நான் பார்த்துருக்கேன், அதுலேருந்து நீங்கள் எவ்வளவோ பெட்டர், என் மூஞ்சி முன்னாடி என்னை திட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை போகுது அப்படிங்கிறப்போ அது நம்ம ஹீரோக்கு தெரியாமல் இருக்காது, அவருக்கும் தெரிஞ்சிருது. இது எப்படி ஹீரோயின் ஹேண்டில் பண்ணுறான்னு வந்து பார்க்குறாங்க. அவருக்கும் ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு தோணுது. ஒர்க்கர்ஸ் மறுபடியும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கேட்டுக்கிறாங்க, நீங்கள் என்னை ஃபயர் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சத்தியமாக பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பேசுகிறதெல்லாம் கேட்குற ஹீரோவும் இம்ப்ரெஸ். இது எல்லாத்தையும் கேன்டீன் இருக்கிற இன்னொரு லேடி அசிஸ்டண்ட்டு வீடியோவை எடுத்து பாயலுக்கு காட்ட, அதை பார்க்குற பாயலுக்குன்னா பயங்கர கடுப்பாயிடுது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள்லேருந்து பார்க்குற அம்மாவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இப்படி எல்லாத்தையும் பேசிட்டு வீட்டுக்கு வராங்க, ஏன்னா சன்செட் ஆகிற டைம் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ தான் ஆம்லெட் எடுத்து பார்க்குறாங்க, தங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆம்லெட்டில் கூடியிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் பறவையாக மாறுறப்போ உடம்பு ரொம்ப வலிக்குது, நான் எவ்வளோ நாள் இதை டாலரேட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல, சீக்கிரம் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பறவையாக மாறிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களாங்க, மனசார நல்லது பண்ணிடுவாங்க. அது நல்லதுன்னு தெரிஞ்ச அந்த ஆம்லெட்டில் கொஞ்சம் தங்கம் ஏறிடுச்சுன்னா அந்த நல்லதை வாண்டடாக வேணும் வேணும்னே தங்க ஏறணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பறவையாக மாறிட்டாங்களா, அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரப்போ, அதாவது ஃபேக்ட்ரிக்கு வரப்போ, இவங்க நிறைய மேக்கப் கிட்ட எல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாருமே லேடிஸ் தான். ஸோ அங்கே எல்லாருக்குமே இவங்க யூஸ் பண்ணுற மேக்கப் கிட்ட பணமே வாங்கிக்காமல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எப்படி மேக்கப் போட்டுக்கிறது அப்படின்னு ஃப்ரீ கிளாஸில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் பண்ணுறதுக்கு அந்த பாயலோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனே ஃபேன், அவனுக்கே பிடிச்சி போச்சு, அவனும் ஒரு பவுச் வாங்கிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் கேட்ட பாயல் கடுப்பாகி நம்ம ஹீரோவும் கடுப்பாகி என்ன ஏது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன இருக்கு, நான் தப்பாக என்ன சொல்லி கொடுத்தேன், அது இல்லாமல் இவங்ககிட்ட நான் ஒன்று பணத்தை வாங்கிட்டு நான் கொடுக்கல, இந்த கம்பெனிக்கு வருங்கால பிரசிடென்ட் அப்படிங்கிற முறையில் இவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது அப்படிங்கிறாங்க. உன்னோட கடமையை கொஞ்சம் கடன் கொடு, கொஞ்சம் ஆஃபீஸ் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்பு கூப்பிட்டு போய்ட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி நீ பண்ணுறப்போ அவங்க ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆகிடுது, அவங்க ஒர்க்கை நீ கொஞ்சம் டைவெர்ட் பண்ண மாதிரியும் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. பட் அது ஹீரோயின் ஒத்துக்கிறது இல்லை. அது எப்படி ஆகும், மேக்கப் போட்டுக்கிறது ஒரு பொண்ணுக்கு பிடிச்சி பண்ணுற விஷயம், யாரும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கிடையாது, மேக்கப் போட்டுக்கிட்டால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஏதாவது இருக்கா, அது இல்லாமல் இதெல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறேன், அவங்க ஒர்க் டைமில் நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பாயலுக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை, நீ பண்ணுறது எல்லாமே தேவையில்லாத அணிதான், இந்த கம்பெனிக்கு அது எகென்ஸ்டாக தான் இருக்குது அப்படிங்கிறப்போ, என்ன தான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இது எங்கள் அப்பா கம்பெனி, எங்கள் அப்பா பொசிஷனுக்கு நான் வருவேன், இந்த கம்பெனியை என்னவோ ஆக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாயல் மட்டும் சும்மா இருப்பாளா, தெரியும், உன்னால் இது மட்டும் தானே பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும், இந்த கம்பெனிக்கு பிரசிடெண்ட்டாக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, ஒர்க்கர்ஸுக்கு தேவையான நல்லது கிட்டதெல்லாம் உன்னால் பார்க்க முடியும், நீ என்ன ஒரு மாடல், இதைத்தானே பண்ணுவா அப்படிங்கிறாங்க. சும்மா என்னையே ரெண்டு பேரும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க, நான் தான் ஃபியூச்சர் பிரசிடென்ட் ஆக போகிறேன், நான் தான் மாடல், நான் தான் லலித் அப்படிங்கிறதும், நானும் அப்போ யார்கிட்டையும் வாய் விட்டு சொல்லலை,
என் ரகசியத்தை நான் ரகசியமாக தான் வச்சுருந்தேன், அது எப்படி வெளியே வந்தது? எனக்கு தெரியும் பாயல், அந்த ரூமரை க்ரியேட் பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமராலேயே நான் போயிடுவேன், இதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரி பக்கம் வரமாட்டேன், ட்ரைனிங்கெல்லாம் ப்ரெசிடென்ட்டும் ஆக மாட்டேன் நீ நினச்சிட்டு இருந்த, பட் அதை நான் ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு உனக்கு பொறாமல். ஸோ ரெண்டு பேரும் தனியாக பேசிக்கோங்க, என்ன இந்த விஷயத்தில் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் சித்தப்பா யாரோ கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு, அவர் பேசுறது தெளிவாக இல்லை. சீக்கிரமாக நம்ம கம்பெனி வந்து லான்ச் பண்ணணும், அது நம்ம சீக்கிரமாக கொண்டு வரணும், அதுக்கப்புறம் நடக்கிறதுல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூடகமாகவே பேசுகிறாங்க. ஸோ இவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு அது மட்டும் தெரியுது, ஆனால் அது தெளிவாக தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எல்லாருக்கும் அந்த மேக்கப் பேக்கில் சும்மா கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, ஆன்டி சூவோட பொண்ணுக்கும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சும்மா அப்படியே பேசுகிறாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தானே, சரி வேலை செய்கிற எல்லாம் ஓகே, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறப்போ, அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க மேம், ஏன்னா என் அம்மா இருக்காங்க, எனக்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமை இருக்குல்ல. அப்படிங்கிறப்போ என்னதான் இருந்தாலும் பொண்ணாக பிறந்தவங்க நம்ம என்னைக்காவது ஒரு நாள் எவனா ஒருத்தருக்கு கழுத்து நீட்டிதானமாக ஆகணும்னு ஹீரோயின் சொல்ல, அது புரியுது பட் இப்போ எனக்கு என் மைண்டில் யாரும் இல்லை, அதை யோசிக்கக்கூடிய டைமும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆன்டி சூவோட பொண்ணு போயிடுறாளா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படி லைட்டாக யோசிக்கிறாங்க, நாம ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் அப்படின்னு வந்தால் அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் கவுன் எல்லாம் போட்டுட்டு ஹீரோயின் வராங்க. அவன் முன்னாடி ஒரு பையன் நிற்கிறான், அவன் முகத்தை நம்மளுக்கு காட்டல, ஆனால் அவன் முன்னாடி வந்து நின்னதும் ஹீரோயின் பறவையாக மாறிடுறாங்க. வேளாங்கண்ண மாதிரி தான், 6 மணிக்கு மேலே நான் பறவையாக மாறிடுறேன், இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன, இதெல்லாம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சு நான் அக்செப்ட் பண்ணிக்குவானா, சொன்னால் ஒருத்தன் நம்புவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் என்னமோ தெரியல, அவங்களுக்கு கொஞ்சம் நாளாகவே தன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது ஜஸ்ட் ஹீரோயினோட சாபம் போகணும், அவங்க வந்து பறவையாக மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நினச்ச மாதிரி தெரியல, உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி இருக்குது. அப்படியே வீட்டுக்கு வந்து 3 மாதத்தில் ஆல்ரெடி 1 மாதம் முடிச்சு போச்சு, இந்த மாதத்தில் எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ 18 நாள் முடிஞ்சு போயிருக்கு. அப்போ இன்னும் 1.5 மாதம் தான் இருக்கா, அந்த 1.5 மாதத்துலேயும் 3 நாள் இருக்குது, இவ்வளோ கம்மியான நாளாக அப்படின்னு ஃபீல் பண்ண, இதை ஹெவனில் இருக்கிற அம்மாவும் பார்த்துட்டு இவ்வளோ கம்மியான நாளில் என் பொண்ணு என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறாங்க. அப்படியே சன்செட் ஆகுது, ஹீரோயின் பறவையாக மாறிடுறாங்க. அந்த கேலண்டர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இன்னும் 1.5 மாதத்தில் எனக்கான நான் எப்படி தேடி கண்டுபிடிப்பேன், நான் நிறைய நல்லது என்னையும் அறியாமல் செஞ்சிட்ருக்கேன், எனக்குள்ள பை பர்த்தாவே அந்த நல்ல எண்ணம் இருக்குது, ஸோ அதனால் அந்த அமுலெட்டில் கொஞ்சம் தங்கம் ஏறலாம், ஆனால் 3வது மிக முக்கியமான ரூல், என் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறவங்கிட்டருந்து நான் கிஸ் வாங்கணும், இது எப்படிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா 1.5 மாதத்துக்கும் கம்மியாக தான் இருக்குது. இப்படி பறவையாக மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறப்போ எகெயின் அவங்களுக்கு அந்த இமேஜ் வருது, தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறப்ப தன் முன்னாடி ஒரு பையன் நிற்கிறான், அவனும் மேரேஜ் ட்ரெஸ்ஸில் தான் நிற்கிறான், ஒரு இமேஜை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. இப்போ தன் முன்னாடி நிற்கிறது ஹீரோ மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது, ஐயோ இந்த 4 கண்ணு ஃபேட்டியா, கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. பட் அந்த இமேஜினேஷனில் அவங்க நினச்சி பார்க்குறப்போ ஹீரோயினையும் அறியாமல் சிரிப்பு வருது. ஸோ ஹீரோயினுக்கு அவங்களையும் அறியாமல் ஏதோ ஒரு வகையில் ஹீரோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி எல்லாருக்கும் நான் தான் நெக்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலும் ஹீரோயின் வந்து அதோட ஸ்டாப் பண்ணுறதில்ல, எகெயின் அந்த கம்பெனிக்கு ஒர்க்கராக தான் வர்றாங்க, எல்லாரோடவும் பழக ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் பியூட்டி டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி லிப்ஸ்டிக் இப்படி போடுங்க, இப்படி மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஹீரோயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, நீ தேவையே இல்லாமல் வேலை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அங்கே பாயல் வந்து ஒரு கத்து கத்தி விட்டு போயிடுறா. எல்லார் முன்னுக்கவும் இதை பாரு, இது எங்கள் அப்பாவோட கம்பெனி, எனக்கு என்ன பண்ணுன்னு தோணுதோ பண்ணிக்குவேன் அப்படிங்கிறான். இதை கேட்குற பயல் சும்மா இருப்பாளா, நேராக வந்து ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 அசிஸ்டண்ட்டையும் வெளியே போக சொல்கிறாங்க, அதில் அவன் இருக்கானே அவனுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை, அந்த லேடி அசிஸ்டன்ட் தான் கூப்பிட்டு வரான், இந்த லேடி அசிஸ்டன்ட் இருக்கா இல்லைங்களா, பாயல் கூட தான் இருக்கா, ஆனால் இவள் பாயில் எங்கே திட்டு வாங்குறப்பவோ இல்லை எங்கே அது அவமானப்படுறப்போ நக்கல ஒரு சிரிப்பு சிரிப்பா, அதுலேயே எனக்கு இவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் வெளியே போனதுக்கு அப்புறமாக ஹீரோ சொல்கிறாங்க, இதை பாரு பாயல், சரியோ தப்போ அவள் சொன்னதில் எதுவுமே மறுக்க முடியாத உண்மைதான், ஏன்னா இது அவங்க அப்பாவோட கம்பெனி, அப்பாவோட கம்பெனி மட்டும் சொல்ல முடியாது, இதில் அவளுக்கும் ஒரு பங்கு இருக்குது, என்ன நம்ம எல்லாரையும் விட மேஜர் ஷேர் அவள் வச்சுருக்கா, ஸோ டிசிஷன் மேக்கிங்கும் அவ கை தான் ஓங்கியிருக்கு, அவள் சொல்கிறது உண்மைதானே அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ நீயும் அவள் பக்கத்தை நிற்பியா அப்படிங்கிறதுக்கு, உண்மையை தானே நான் சொல்கிறேன், இது உன்னால என்னால் மாற்றிட முடியுமா, அவள் மட்டும் இந்த கம்பெனிக்குள்ளே ஒன் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டான்னு வச்சுக்கோ, நான் சத்தியமாக வேலை விட்டுருவேன் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கன்னு பாயல் அதிட்டு கேட்குறதுக்கு, காலம் பதில் சொல்லணும்னு நம்புகிறேன், டைம் கண்டிப்பாக உன் மனசை சேஞ்ச் பண்ணுங்கிறாங்க, சேஞ்ச் எல்லாம் பண்ணாது, அவள் வந்தான்னா கண்டிப்பாக இந்த கம்பெனிக்குள்ளே நான் இருக்க மாட்டேன், அட் த சேம் டைம் அவளுக்கு ஈஸியாக வரவும் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஃபேப்ரிக்கெல்லாம் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிஸும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாத்தையும் பார்த்த ஹீரோயின், ஆன்டி நீங்கள் எப்போவுமே இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கணும், ஏன்னா நீங்கள் இந்த கம்பெனியோட பேக் போன் மாதிரி, நான் சேர்ந்த 1 மாதத்துலேயே எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் உழைப்பை போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டேன், நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் சேர்ந்த 1 மாதம்தான் கணக்கு, பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் உழைச்சிட்ருக்கீங்க இல்லையா, நீங்கள் இந்த கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன், நீங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறப்போ அதை கேட்டுட்டு வந்த ஆன்டி சூவோட பொண்ணு, அது எப்படி போவாங்க, எங்கள் அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க, உங்கள் கூட இவ்வளோ பழகினதுக்கப்புறம் எப்படி போக முடியும், ஏன் இதுக்கு முன்னாடி கூட
உங்கள் சித்தப்பா ஒரு புது ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாங்க, அங்கே என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறான், என்னை கூட கூப்பிட்டா அவன், என்னையும் எங்கள் அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்களும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னதும், என் சித்தப்பாவா, என்ன ஃபேக்ட்ரி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு அட்ரஸை சொல்லுது, அவர் எதுக்காக ஆரம்பித்தார் அப்படி இப்படிங்கிறப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆன்டி சூர்ந்துட்டு, ஏய் எதுவும் தேவையில்லாம உளறான், போய் வேலையை பாரு, அவள் சின்ன பொண்ணுமா ஏதோ தெரியாமல் உளறா அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மனசில் இது கொஞ்சம் ஆழமாக பதிஞ்சிருது. நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன், ஒரு புது ஃபேக்ட்ரி அவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி, யாரோ வந்து சித்தப்பா கிட்ட சொன்னதப்போ நான் வந்து ஹீரோ கிட்ட சொன்னேன், அவன் கேட்கவே மாட்டேன்ட்டான், இப்போ எனக்கு எதுவும் ஸ்ட்ராங்காக தெரியுது, அவனை பார்க்கணுன்னு வர்றப்போ ஹீரோ தான் மீட்டிங்கில் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட நான் வந்தேன்னு சொல்லுங்கள், ஹீரோ வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வர்றப்போ சித்தப்பாவை பார்க்குறாங்க, என்னம்மா அவனை ரொம்ப நாளாக பார்க்க முடியல, எப்படி இருக்கே அப்படிங்கிறதுக்கு டேரெக்டாக சித்தப்பா கிட்ட ஹீரோயின் எதுவும் கேட்குறதில்ல, புது ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கீங்களா, நம்ம கம்பெனிக்கு துரோகம் பண்ணுறீங்களான்னு அப்படி கேட்குறதில்ல. அதுக்கு பதிலாக, ஆமாம் சித்தப்பா நான் ரொம்ப அதிகமாக உழைக்கணும் இல்லையா, ஆனால் அப்போ தான் எங்கள் அப்பாவோட பொசிஷனுக்கு நான் சீக்கிரம் வர முடியும், இந்த கம்பெனியை காப்பாற்ற முடியும், நிறைய பேர் இந்த கம்பெனியை கழுகு மாதிரி கொத்தி தின காத்துட்ருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றணும், வெளியிருந்து இந்த கம்பெனி எப்படா பிரியும், கொத்தி திங்களான்னு காத்துட்ருக்கிறவங்க கூட பரவாயில்ல, பட் இந்த கம்பெனிக்குள்ளேயே இருந்து இந்த கம்பெனிக்கு துரோகம் பட நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நான் வேரோட களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சித்தப்பாவுக்கு வந்து சுருக்குன்னு குத்தணும், அவருக்கு வந்து அது மனசுக்குள்ளே ஒரு வடுவாக இருக்கணும்னு நினச்சி தான் பேசுகிறான். பட் சித்தப்பா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, பிரில்லியன்ட் இப்படி தான் இருக்கணும், இப்போ தான் நீ என்னோட அண்ணன் பொண்ணு என்னோடய செல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாம் சொல்லு எல்லாம் உதடு வரைக்கும் தான், மனசுலேருந்து அந்த வார்த்தை வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துடுறான். இது இப்படியே விட்டாகாது, நம்மளுக்கு டைம் இல்லை, இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குது, ஒருவேளை நம்மளால் அந்த 3 கட்டளைகளையும் ஃபுல்லாக நிறைவேற்ற முடியாமல் நம்ம பேர்டாகவே வாழ வேண்டி வந்தாலும் தனாபவன் கம்பெனி நம்ம அப்பாவோட உழைப்பால் உருவானது, அதுக்கு எதுவும் நேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி சூவோட பொண்ணை தனியாக கூப்பிட்டு, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறத யாருக்கும் தெரியக்கூடாது, ஈவன் உங்கள் அம்மா கூட தெரியக்கூடாது, அந்த புது ஃபேக்ட்ரியை சித்தப்பா ஆரம்பித்தது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உனக்கு அதை தவிர வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியும் சொல்லு அப்படிங்கிறதுக்கு, எனக்கு பெருசாலாம் எதுவும் தெரியாது, என் ஃப்ரெண்ட் அங்கே வேலை செஞ்சா, இல்லை அங்கே வேலை இருக்குன்னு என்னை கூப்பிட்டா, பட் நான் போகலை, அதை தவிர வேறு எதுவும் தெரியாதுங்க, அது இந்த மாதிரி இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா லொக்கேஷன் நேம் எல்லாம் சொல்லிவிட்டேன். ஆக்சுவலாக ஹீரோ வந்துட்டு இந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு மீட்டிங் இருக்கும் போல இருக்குது, அந்த மீட்டிங்கை தான் அட்டன் பண்ண வந்திருக்காங்க, அங்கே ஜேடும் இருக்கான், அதனால தான் ஆஃபீஸில் அவர் இல்லை. இப்படி இந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக ஜேட் வந்து ஹீரோ கிட்ட நல்ல விதமாக பேசதான் ட்ரை பண்ணுறான், பட் அதை பெருசாக ஹீரோ கண்டுக்கிறது இல்லை, அங்கேருந்து நேராக ஓரனை பார்க்க வராங்க, ஓரனுக்குன்னா பயங்கர சந்தோஷம், ஏன்னா எப்போவுமே ஹீரோ பார்க்குறதுக்கு இவ தான் ஹீரோ கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்குவா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இவளாக தான் கூப்பிடுவா, இப்போ ஹீரோவே தன்னை பார்க்க வந்திருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த சமயத்தில் கையில் வச்சுருந்த ஃப்ளவர் வேஸ் வந்து கீழே விழுந்து உடஞ்சி போயிடுதா, அதை எடுக்கிறப்ப கையில் காயம் ஆயிடுது, என்ன எதுன்னு பார்த்துட்டு ஹீரோ உட்கார, அப்போ ஓர்னோட அம்மா வராங்க, என்னப்பா டீ ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படிங்கிறப்போ, இல்லை நான் ஓரனை பார்க்க தான் வந்தேன், என்னாச்சு ஓரனுக்கு அப்படிங்கிறப்போ, இல்லை இல்லை அவளுக்கு லைட்டாக சின்ன அடி தான் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க, ஓரனுக்கு அந்த வலி கூட பெருசாக தெரியல, டீயை பார்த்துதான் அவ்வளோ சந்தோஷம். அம்மா டீ ரெண்டு பேர் உட்காருங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரன் உள்ளே போகிற சமயத்தில் தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஐயோ எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் வந்து போகணும், ப்ளீஸ் ஆண்டி தப்பா எடுத்துக்காதீங்க, ஓரன்கிட்டே சொல்லிவிடுங்க அப்படிங்கிறாங்க, இது கொஞ்சம் இவங்களுக்கு பிடிக்கல, சரிப்பா நீ போ அப்படின்னு அரை மனசாக தான் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்ததும் ஓரன் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு, எங்கம்மா ஹீரோ டீ காணும் அப்படின்னு கேட்குறாங்க, அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துச்சுன்னு போயிட்டாரு, நீவேயுமா அம்மா சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க, பட் ஓரனோட முகம் வந்து அப்படியே வாடி போகுது. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து டியூட்டி முடிஞ்சிருச்சு, இவங்க சீக்கிரமாக போகணும், அப்போ தான் இவங்க பேர்டாக மாறினதுக்கு அப்புறமாக அவங்க சித்தப்பா வந்து ஒரு புது ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அந்த இடம் கூட எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி சூவோட பொண்ணுக்கிட்டருந்து கேட்டு தெரிஞ்சிட்ருப்பாங்க, அங்கே போகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ பார்த்துட்டு போகணும், பட் என்னால் ஹீரோ பார்க்க முடியாது, ஹீரோ டீ வந்து கேட்டாருன்னா இந்த மாதிரி சொல்லிவிடுங்க, நாளைக்கு மீட் பண்ணுறேன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கர் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வந்துருவாங்க. இவ கரெக்டாக வெளியே வர்றப்போ அந்த ஜேடும் வந்து நிற்கிறாள், ஆக்சுவலாக நீங்கள் அவன் ஜேடையும் மீட் பண்ணுறதா தான் இருக்கும், ஆனால் டைம் மீறி போச்சு, ஸோ ஜேடோட கார்லேயே ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏறிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போகிறத அந்த பக்கம் வந்து ஹீரோவும் பார்த்துடுறாங்க, பட் ஹீரோ பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஜேடும் ஹீரோயினும் பார்க்கல. ஓகே லலித் எங்கே போகலாம் அப்படின்னு ஜேடு கேட்குறதுக்கு, ஷாப்பிங் மாலுக்கு போகலாங்கிறாங்க. ஷாப்பிங் மாலுக்கு அதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், காஃபி ஷாப் போகலாம் அப்படிங்கிறப்போ என் அவசர புரியாமல் பேசாது, ஷாப்பிங் மாலுக்கு போகலாம், அங்கே போ காரை நிறுத்து அப்படிங்கிறாங்க. இல்லைவங்க ஹீரோ பார்க்கணுங்கிறக்காக வெயிட் பண்ணியே கொஞ்சம் டைம் மீறி போச்சு, ஸோ இப்போ சன் செட் ஆகிற டைம், உடம்பெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிக்குது, எதுக்கு ஷாப்பிங் மால் கேட்குறா, சரி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாப்பிங் மாலுக்குள்ளே போகிறான். அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஹீரோயின் கரெக்டாக ரெஸ்ட் ரூமுக்கு வர்றாங்க. ஓ இதுக்கு தான் இந்த பயப்புள்ள இவ்வளோ அவசரமாக வந்துச்சா, சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு அவனும் அசால்ட்டாக இருக்கான். பாத்ரூம்குள்ளே போனதும் அங்கேயே ஹீரோயின் பறவையாக மாறிடுறாங்க. இவனும் வெயிட் பண்ணி பார்க்குறான். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு தாண்டி போகுது, என்னதான் ரொம்ப பிரச்சனையாக இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு மேலே யாராவது பாத்ரூமில் இருப்பாங்களா, செக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி லேடி பாத்ரூம்குள்ளே போக முடியும், அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பார்க்க சொல்கிறாங்க. இல்லையே சார் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னதும், அது எப்படி போயிருப்பா, நம்ம இங்கே தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு தோணுது. அங்கே பறவையாக இருக்கிற நம்ம ஹீரோயினும், இதை பாரு ஜேட் நான் என்ன சொன்னேன், பாத்ரூம்குள்ளே வர்றப்ப எனக்காக வெயிட் பண்ணாத, நீ போ நாளைக்கு மீட் பண்ணலான்னு தான் சொன்னேன்,
அதையும் கேட்காம எனக்காக நீ வெயிட் பண்ணுற அப்படின்னா அதுவும் தப்பு. இப்படி இருக்கிறப்போ நீ என்னை அடையாளமும் கண்டுபிடிச்சிக்க முடியாது, சொல்லியும் என்னால் புரிய வைக்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பறவையாக பறந்து வந்து அவங்க சித்தப்பா ஆரம்பிக்கூடிய நியூ ஃபேக்ட்ரி இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு கரெக்டாக எந்த இடம் அப்படின்னு தெரியறதில்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு இங்கேருந்து எப்படி போகணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஹெவன் இருக்கிற அம்மா கார்டியன் ஏஞ்சல் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. என் பொண்ணுக்கு போதுமான அளவு டைம் இல்லை, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ, ஏற்கனவே ஒரு முறை கார்டியன் ஏஞ்சல் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு, அவங்க சித்தப்பா வந்து துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ இதே மாதிரி ஒரு வெளிச்சம் மாதிரி வந்து அவங்களை கைட் பண்ணியிருக்கும். அப்போ தான் ஹீரோட வீட்டுக்கு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஹீரோ கிட்ட ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு வெளிச்சம் வருது. இதை பார்த்தோம் ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, அவனை ஃபாலோ பண்ணணும் தானே, ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்கு வராங்க. ஃபேக்ட்ரிக்குள்ளே எல்லாம் போய் பார்க்கறது இல்லை, ஸோ இதுதான் அந்த இடம். சித்தப்பா துரோகம் பண்ணிட்டாரு, எங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டார், கூட பிறந்த அவரோட அண்ணனுக்கே துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயின் அலறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வீட்டில் அந்த மீட்டிங்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பார் இல்லையா, அதை பற்றி அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி நீ ஓரணை பார்க்க போயிருந்திருக்க, ஆனால் அவ கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஏதோ சடனாக ஒர்க் வந்துச்சுன்னு எழுந்து வந்திருக்கேன். இதை பாருட்டி, நான் அவங்ககிட்ட புதுசாக சொல்ல போகிறதில்ல, ஏற்கனவே சொன்னது தான், நீ வந்து ஓரணை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா பர்ஃபெக்டான அழகான பொண்ணை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க பொண்ணுக்கு நீ சரியாக டைம் கொடுக்கறது கிடையாது, அவளை கண்டுக்கிறது இல்லை, அவளுக்காக நீ எதுவுமே பண்ணுறதில்ல, சரியாக பேசுறதில்லை, அவளை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பேட் இமேஜை கிரியேட் பண்ணிடாத, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் அதுவும் கொஞ்சம் மனசங்கடமாக தான் இருக்குது. அப்படியே அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே தன்னோட ரூமுக்கு வந்துடுறாங்க. என்னமோ தெரியல, ஹீரோயினோட ஞாபகம் தான் இப்போ அடிக்கடி ஒரு தனியாக இருக்கிறப்ப ஒரு மனசுக்குள்ளே வந்துட்டுருக்கு. அப்போ கரெக்டாக பேர்டாக இருக்கிற ஹீரோயின் இங்கே வந்துடுறாங்க. ஏ பியூட்டி வந்துட்டியா அப்படிங்கிறதுக்கு, டே போடா தயவுசெய்து பேசாத, நான் எவ்வளோ தூரம் பறந்து வந்திருக்க தெரியுமா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு மூச்சு வாங்கணும், பேசாத அப்படிங்கிறாங்க. அதை எப்படி இவருக்கு கேட்கும், இவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காரு, என்ன ரொம்ப நாளாக சொன்ன பார்த்து, என்ன மறுபடியும் கொஞ்சம் வெயிட் போட்ட போல இருக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிறாங்க. ஆட போடா, உனக்கு எவ பார்த்தாலும் அதே நினப்பு தான், நான் ஒரு மாடல், நான் வெயிட் போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ இங்கே நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் குளிக்க போகிறாங்க. அப்போது லேப்டாப் வச்சுட்டு போயிருப்பாரா, அதில் தனாபவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரே இருக்கும். ஒரு வேளை எல்லாருக்குமே புது ஃபேக்ட்ரி பற்றி தெரிஞ்சிருந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் இருப்பாங்களோ, அப்படி இருக்கக்கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஏய் திருட்டு பேர்ட், என்ன பண்ணுற, எதுக்காக இப்போ லேப்டாப்பில் ட்ராக் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பறவையை கையில் எடுத்துகிட்டு வந்து, நாம் ஒன்றாந்தான் குளிக்க போகிறோம், நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் கொண்டு போய் அந்த பறவையை வைக்கிறாங்க. அந்த பேர்டுக்குன்னா, அதாவது நம்ம ஹீரோயினுக்குன்னா, அட கட்டையில் போகிறவனே, நான் எவ்வளோ வாட்டி கத்தி கத்தி சொல்கிறது, நான் ஒரு பொண்ணுடா அப்படிங்கிறாங்க. இவர் பாட்டு குளிக்க ரெடி ஆகிடுறாரு, டவலெல்லாம் கழட்டிடுறாரு, அவ்வளோதான். இதை பார்க்குறப்போ அப்படியே அந்த பேர்டு வந்து திரும்பிக்குது, அவ்வளோ ஷையான பேர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாங்க. இதை பார்க்குறப்ப பார்த்த பதறி ஓடுங்கடி, நின்று பார்த்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. அப்புறம் அடுத்த நாள் இவங்க வந்து ஒர்க்கு கிளம்பிட்டு இருக்கிறப்போ இதே ஞாபகமாக தான் இருக்குது. அப்போ சர்வெண்ட் வராங்க, இவங்க தான் ஒவ்வொரு இடத்துல போய் பறவையாக மாறுறப்ப அங்கே ட்ரெஸ் போயிடுது இல்லையா, அதனால் இதே சைஸ் இதே மாதிரியான யூனிஃபார்ம் எனக்கு இன்னும் 30 வேணும், ஸோ டெய்லர் கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்லு, இந்த பணத்தையும் வச்சுக்கோ, ஆன்டி சாண்ட் கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்த சர்வெண்ட்டும் இந்த மாதிரி ஹீரோ டீ வந்திருக்காங்க, உங்களுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ சிரிப்பு அடக்க முடியல, அடைக்கிட்டே வந்துட்டு அந்த பக்கம் திரும்பி நின்று, என்ன டீ, நான் தான் கம்பெனிக்கு வந்திருப்பேன்ல அப்படிங்கிறப்ப தான் தெரியுது அங்கே உட்காந்துருக்கிறது ஜேட். ஜேட் ஒரு பொக்கை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து, நேற்று மாலில் ரெஸ்ட் ரூமுக்கு தானே போயிருந்தேன், நான் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன், அங்கேருந்து எப்படி போனேன்னு தெரில, உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கையை கொடுக்க, அது ஹீரோயின் ரிசீவ் பண்ணுறப்ப கரெக்டாக ஹீரோ வந்துடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ அப்போ தான் உள்ளே வந்துட்டுருப்பாங்க, அதை சொல்கிறதுக்காக தான் அந்த சர்வட் பொண்ணும் வந்திருப்பா, ஆனால் ஜேடி ஏற்கனவே வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்குள்ளே தான் ஹீரோயின் கீழே வந்திருப்பா. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்ததும் ஹீரோ கிளம்புறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, ஏன்னா ஜேடோ கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஆப்போனன்ட் கம்பெனி தானே, ஹீரோ தப்பாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வர, இதை பாரு, நான் ஒரு முறை ஜேட் கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ இது நம்ம ஆப்போனன்ட் கம்பெனி நீ தான் கேட்டேன், எல்லாருமே வந்து எப்பவும் எளிமையாக இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு முறை பிஸ்னஸ் டீலுக்காக கூட ஒன்று சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன், நீ எல்லாத்தையும் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் உங்கள்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, அதை திருத்திக்கோ, இல்லைன்னா நீ ஒரு நல்ல பிரசிடெண்ட்டாக வரமாட்டேன், உங்கள் அப்பாவோட பேருக்கு நீ கலங்கமாக தான் இருப்பேன் அப்படின்றதும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. இதை பாருட்டி, நீ என்ன வேணால் பேசு, பட் இப்படி என்னை இன்சல்ட் பண்ணாத, கண்டிப்பாக என் அப்பா மாதிரி ஒரு நல்ல பிரசிடெண்ட்டாக நான் இருப்பேன், ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா, அதுக்கு நீ 2-3 மாதம் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்கிறேன், பட் என்கிட்ட அந்த அளவுக்கு நேரம் இல்லை, நான் சீக்கிரம் பிரசிடெண்ட் ஆகணும், அப்போ தான் கம்பெனியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், அதுக்கான கால அளவுன்னு இருக்குது, அதை என்னால் மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை பார்க்குற ஜேடுக்கு இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் ஜேடு தான் ஹீரோயினை வந்து கம்பெனியில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறான். இதை பார்த்தா பாயலோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து, இதை பாருங்கள், அந்த ஜேடு கூட தான் ஹீரோயின் சுற்றிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க.
தாயிலுக்குன்னு அவன் நம்ம கம்பெனியை வந்து ஏமாத்த பார்க்குறா போல இருக்கு, கம்பெனிக்கு வந்து துரோகம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி டிவி வேற மாதிரி புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் இங்கே ஒரு சீனியர் மேனேஜர் இருப்பார், அவங்க அப்பா காலத்திலிருந்து அவர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஏதாவது புது ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கீங்களா, என் சித்தப்பா ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் உன் சித்தப்பாவுக்கு இங்கே இருக்கிற வேலையை பார்த்துக்கிறதுக்கே டைம் போதில்ல, நியூ ஃபேக்ட்ரி எல்லாம் ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு வெளியே வந்த ஹீரோயினுக்கு யாருக்குமே தெரியல. அப்போ யாருக்குமே தெரியாமல் சித்தப்பா பண்ணியிருக்காருன்னா அப்போ கண்டிப்பாக அது துரோகம் தான் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த புது ஃபேக்ட்ரியை பற்றி இந்த கம்பெனிக்குள்ளே யாருக்கோ தெரிஞ்சிருந்தா கூட ஹீரோயினுக்கு வந்து சித்தப்பா மேலே இந்த அளவுக்கு வந்து சந்தேகம் வந்திருக்காது. அப்போ சித்தப்பா துரோகம் தான் பண்ணுறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே ஹீரோக்கு கால் பண்ணால் ஹீரோட நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. பாயல் போய் ஹீரோவை பார்க்கல அப்படிங்கிறப்போ ஹீரோ கம்பெனிலேயே இல்லை, ஏதோ மீட்டிங் விஷயம் வெளியே போயிருக்காங்க போல இருக்கு. இதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ண பாயல் இப்போ தான் ஹீரோயினுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கான சரியான நேரம், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவளை இன்சல்ட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்களா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் ஓரனை பார்க்க வந்திருக்காங்க. அவள் ஆரம்பிச்சிருக்க காஃபி ஷாப்பில் அங்கே ஓரனும் இருக்காங்க, அவங்க அம்மா அப்பாவும் இருக்காங்க. வாங்க நம்ம ஃபேமிலியே வெளியே போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஓரனோட அப்பா ஒர்க் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா வந்து எனக்கு யோகா கிளாஸ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சடனாக சொன்னால் எப்படிங்க, வேணும் ஒன்று பண்ணுங்கள், நாங்கள் ஓரணம் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னதும் நம்ம ஹீரோட அம்மா இருந்துட்டு தான் ஹஸ்பண்டை பார்த்து உடனே டீக்கு கால் பண்ணுங்கள், அவனை வர சொல்லுங்கள், நாம் வெளியே போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒருவேளை ஓரனோட அம்மா அப்பாவுக்கு டீ வந்து தம் பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லை அப்படின்னு நினச்சா அங்கே வேறு ஏதாவது முடிவெடுத்து வேறு பையனுக்கு கட்டி கொடுக்குற ஏற்பாடு பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் எப்படியாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோட அம்மா அப்பா படாத பாடு பட்டுட்ருக்க, இந்த பக்கம் ஹீரோ கம்பெனியில் இல்லை அப்படிங்கிறதுனால பாயல் ஹீரோயின் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றா. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி சூவும் அவங்க பொண்ணும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஹீரோயின் நல்லாவே கட் பண்ணுறாங்க. அப்போ பாயல் கரெக்டாக வந்து, ஏய் வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ காஸ்ட்லியான ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இது உன்னோட விலை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்க, இதை பாரு நான் தான் பிரசிடென்ட், இந்த கம்பெனியே எங்கள் அப்பா ஓடுது, இந்த ஃபேப்ரிக் கெட்டே போச்சுனாலும் நான் பணமாக கொடுப்பேன், இல்லைனா வேறு ஏதாவது பண்ணிட்டு போகிறேன், எதுக்கு இப்போ தேவையெல்லாம் வந்து தயா தக்கான்னு குதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இந்த கம்பெனி சொந்த கிடையாது, இங்கே நாங்களும் ஷேர் ஹோல்டர்ஸாக தான் இருக்கோம், என்னமோ இந்த கம்பெனியே உன்னவே மட்டும்தான் இருக்குது, உனக்கு சொந்தமானது தான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆள் அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆன்டிஸும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் பாயல் வந்து ஹீரோயின் பேசுகிற பேஜுக்கு அவளால் தாங்கிக்க முடியல, ஏன்னா ஹீரோயின் டக்கு டக்கு டக்குன்னு அதுக்கான நோஸ் கட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா. ஒரு ஸ்டேஜில் ஒரு கோபம் ஆகிடுது, இந்த டேபிளை தட்டிட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, நான் படித்து முடித்த உடனே இங்கே ஒர்க் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ பேச ஆரம்பிக்க, இந்த டேபிளோட தான் அந்த கட் பண்ணுற மிஷினையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பாயல் தட்டினதுனாலையா இல்லை இவங்க போட்டுக்கிட்ட சண்டையில் ஆன்டிஸோ கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, அவங்க கை விரல் அப்படியே கட் ஆகிடுது, அந்த ரத்தம் அப்படியே ஹீரோயின் முகத்துலையும் தெரிச்சிருது. பாயலுக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரத்தம் ஃபுல்லாக ஹீரோயினோட முகத்தில் தெரிச்சிருக்கா, அவங்களால முடியல அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வரையில் வந்து சொல்கிறேங்க. இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ண பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது, என்னோடய ட்ராமா செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற சேனல்ஸோட லிங்க், என்னோடய சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஒன்ஸ் போய் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.